வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஐஸ்வர்யா ரவிசங்கர். கோவிட் 19 வைரஸ் உலகளவில் ஏற்படுத்திய சமீபத்திய தாக்கம் தொடர்பான தகவல்களுடன் இன்றைய செய்தி அறிக்கையை உங்களுக்கு வழங்குகிறோம். உலகளவில் வைரஸ் பாதிப்பு எண்ணிக்கை 16,17,000 கடந்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவில் வைரஸ் பரவலுக்கு பிந்தைய நெருக்கடியால் 1,68,00,000 பேர் வேலைவாய்ப்பை இழந்துள்ளனர். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 65,00,000 பேர் வேலைவாய்ப்பை இழந்ததால் உதவித்தொகை கோரி விண்ணப்பித்துள்ளனர். இந்த நிலையில் அமெரிக்கா விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பும் என அதன் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். பொருளாதாரம் சரியாக சென்று கொண்டிருப்பதாகவே கருதுகிறேன். அது எனது வலுவான கருத்து. கடந்த சில ஆண்டுகளாக பல விஷயங்களில் நான் அப்படிப்பட்ட கருத்தை தான் கொண்டுள்ளேன். நாம் சரியாக செயல்படுவோம் என கருதுகிறேன். உயிரிழப்பு என்ற கொடூரமான வார்த்தையை பொறுத்தவரை நாம் கடைசி விளிம்பில் இருக்கிறோம். இதுவரை வேறு எந்த ஒரு நாடும் நம்மை போல ஒரு மோசமான அனுபவத்தை பெற்றிருக்காது. கோவிட் 19 வைரஸ் பாதிப்பால் தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனின் உடல்நிலை தேறியதால் அவர் சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டுள்ளார். இருப்பினும் அவர் எப்போது வீடு திரும்புவார் என்பதை மருத்துவர்கள் வெளியிடவில்லை. இதற்கிடையே ஈஸ்டர் வார விடுமுறையையொட்டி வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று பொதுமக்களை பிரிட்டன் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கிடையே வைரஸ் பெருந்தொற்றால் ஏற்படும் பொருளாதார பிரச்சினைகளை எதிர்கொள்ள $540 பில்லியன் அளவிலான தொகுப்புதவி திட்டத்துக்கு ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளின் நிதி அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். வைரஸ் பாதிப்பின் மோசமான நிலையை அனுபவித்து வருவதாக ஸ்பெயின் பிரதமர் நேற்று வேதனை தெரிவித்த நிலையில் தொகுப்புதவி திட்டத்தை ஒன்றியம் ஏற்றுக்கொண்டுள்ளது. கொரோனா வைரஸால் நியூயார்க்கில் உயிரிழந்த நூற்றுக்கணக்கானோரின் சடலங்களை அடக்கம் செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளன. ட்ரோன் கேமராக்கள் மூலம் பதிவான இந்த காட்சிகளில் ஹார்ட் தீவில் உள்ள மயானத்தில் சடலங்கள் வரிசையாக அடக்கம் செய்யப்படுவதை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் வைரஸ் பாதிப்புக்கு பிந்தைய அமெரிக்கர்களின் சவால்கள் குறித்து பிபிசி செய்தியாளர் நிக் பிரையன்ட் வழங்கும் சிறப்பு செய்தியை பார்க்கலாம். இதுபோன்ற அவசர கால ஒளி நியூயார்க்கில் வழக்கமாக கேட்கப்படும் காட்சிகளாகிவிட்டன. இடைவிடாத ஒளி மாகாணத்தில் பலரையும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவசர ஊர்தி வாகனங்களும் அவை அழைத்துச் செல்லும் மருத்துவமனை சூழலும் இங்குள்ளவர்களை அச்சத்தில் ஆழ்த்துகிறது. குறுகிய காலத்தில் ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகளை நியூயார்க் பார்த்துவிட்டது. தாங்க முடியாத வேதனை மற்றும் நினைவுகளை அவை தந்துள்ளன. We've lost over 7,000. 9/11 தாக்குதலின் போது 2,753 உயிர்களை பறிகொடுத்தோம். தற்போதைய நெருக்கடியில் 7,000 அதிகமான உயிர்களை இழந்திருப்பது அதிர்ச்சியையும் வேதனையையும் தருகிறது. அதை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. வானுயர கட்டடங்கள் கொண்ட இந்த நகரில் புதிய இணைப்பாக இராணுவ மருத்துவ கப்பலான கம்ஃபர்ட் இணைந்துள்ளது. இதுதான் சென்ட்ரல் பார்க். நியூயார்க்கின் நுரையீரலாக அழைக்கப்படும் இந்த திறந்த வழி பகுதி இப்போது இராணுவ மருத்துவமனையாக உருமாறியிருக்கிறது. மழலையரின் ஓயாத சிரிப்பொலி போல இங்கு எப்போதும் சைரன் சத்தம் கேட்டவாறு உள்ளது. உலகின் மற்ற பகுதிகளைப் போலவே கடுமையான சுகாதார நெருக்கடியை மட்டுமின்றி கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் கட்டத்தை இந்த நாடு நெருங்கி வருகிறது. கடந்த 3 வாரங்களில் 1,60,00,000 பேர் இங்கு வேலைவாய்ப்பை இழந்துள்ளனர். 2007 மற்றும் 2009 நிலவிய மிகப்பெரிய நெருக்கடியின் போது வேலையை இழந்தவர்களின் எண்ணிக்கையை விட தற்போதைய அளவு மிக அதிகம். இதனால் அவசரகால நிவாரணமாக $10 டிரில்லியன் வழங்க அமெரிக்க மத்திய வங்கி தயார் நிலையில் இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத எதிரியை எதிர்கொள்ளும் முன்னரங்கில் பல இழப்புகளை இந்த நகரம் எதிர்கொண்டு வருகிறது. போர்க்கால அடிப்படையில் இங்கு மேற்கொள்ளும் ஒவ்வொரு நடவடிக்கையும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அமைதிக்கால சவாலாகவே இருக்கப் போகிறது. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். கோவிட் 19 வைரஸ் பாதிப்பு தீவிரமடைந்து வருவதால் தலைநகர் டோக்கியோவில் உள்ள தொழில் நிறுவனங்கள், இன்டர்நெட் சேவை நிலையங்கள், திரையரங்குகள் ஆகியவற்றை தற்காலிகமாக மூட அதன் ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். தென்கொரியாவில் வைரஸ் பரவலின் மைய நகரான டேகுவில் கடந்த 2 மாதங்களில் முதல் முறையாக புதிதாக யாருக்கும் வைரஸ் பாதிப்பு பதிவாகவில்லை. சிங்கப்பூரில் கோவிட் 19 வைரஸ் பாதிப்புக்குள்ளான பலரும் குடியேறி தொழிலாளர்களாக உள்ளனர். நேற்று அங்கு சுமார் 300 பேருக்கு புதிதாக வைரஸ் பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
நெரிசலான தங்குமிடங்களில் வசிக்கும் பல தொழிலாளர்கள் ராணுவ முகாம்களுக்கும் காலியாக உள்ள வீட்டு வசதி குடியிருப்புகளிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். ஏமன் நாட்டில் கோவிட் வைரசுக்கு முதலாவது பாதிப்பு பதிவாகியுள்ளது. போரால் உருக்குலைந்த ஏமன் நாட்டில் தற்போதைய வைரஸ் பாதிப்பு மேலும் பேரழிவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என நிவாரண உதவி அமைப்புகள் எச்சரித்துள்ளன. இந்த நிலையில் ஏமனில் இரு வாரங்களுக்கு சண்டை நிறுத்தம் செய்வதாக சவுதி தலைமையிலான கூட்டுப்படை அறிவித்துள்ளது. எண்ணெய் உற்பத்தி குறைப்பு தொடர்பான உடன்பாட்டின்படி செயல்பட மெக்சிகோ மறுத்துவிட்டதால் அந்த உடன்பாடு செயல் வடிவம் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு 10 மில்லியன் பேரல்கள் அளவுக்கு எண்ணெய் உற்பத்தியை குறைக்க ரஷ்யாவும் ஒபெக் நாடுகளும் தீர்மானித்தன. ஆனால் தமது பங்கு குறைக்கப்படுவதை ஏற்க மெக்சிகோ மறுத்துள்ளது. கோவிட் வைரஸ் பரவலை முகக்கவசங்கள் அணிவதால் தடுக்க முடியுமா என்ற கேள்வி உலகளவில் எழுப்பப்பட்டு வருகிறது. உலக சுகாதார அமைப்பின் உயர்நிலை ஆய்வுக்குழுவால் விவாதிக்கப்பட்டு வரும் இந்த விவகாரத்தின் தற்போதைய நிலவரத்தை விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. ஒரு தும்மல் எவ்வளவு தூரத்துக்கு செல்லும்? கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க முகக்கவசம் உதவுமா? நாம் முன்பு ஊகித்ததை விட வைரஸ் தொற்று தீவிரமாகலாம் என புதிய ஆய்வு கூறுகிறது. இந்த ஆதாரங்களை உலக சுகாதார அமைப்பின் ஆலோசகர்கள் தற்போது மதிப்பிட்டு வருகிறார்கள். அமெரிக்காவில் ஒரு தும்மலின் காட்சி சிறப்பு கேமராக்கள் மூலம் பதிவு செய்யப்பட்டது. அதில் ஏராளமான நீர்த்துளிகள் முன்பு நினைத்ததை விட அதிக தூரத்தில் தெரிப்பது தெரியவந்தது. இதில் ஈடுபட்ட ஆய்வாளர்கள் முகக்கவசம் அணிவது தொற்று ஆபத்தை குறைக்க உதவும் என கூறுகிறார்கள். இந்த நிலையில் முகக்கவசங்கள் அணியும் காட்சிகள் உலக அளவில் பரவலாக காண்பவையாக உள்ளன. கலிபோர்னியாவின் பல்பொருள் அங்காடிகள் முதல் பிரான்ஸ் வீதிகளை கண்காணிக்கும் காவல்துறை என அனைவரும் முகக்கவசங்களை அணிகிறார்கள். தற்போது வரை ஆரோக்கியமாக உள்ளவர்களுக்கு முகக்கவசங்கள் தேவையில்லை என்றே அறிவுரை வழங்கப்படுகிறது. ஆனால் இந்த வழிகாட்டுதல்கள் மாறலாம். சமூக இடைவெளிக்கு இணையாக முகக்கவசம் அணிவது மிகவும் வலிமையானதாக இருக்கக்கூடும். அது முகக்கவசத்தை சரியாக அணிவது மற்றும் முகக்கவசத்தை கழற்றும் போது வைரஸ் உள்ள பகுதியை தொட்டு தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திக் கொள்ளாததை பொறுத்து அமையும். ஜெர்மனியின் பல்வேறு பிராந்தியங்கள் பொது இடங்களில் மக்கள் முகக்கவசங்களை அணிவது கட்டாயமாக்கப்பட வேண்டும் என விரும்புகின்றன. பலருக்கும் அது பகுத்தறிவாகப்படுகிறது. ஆனால் முகக்கவசங்கள் முழு பாதுகாப்பை வழங்காது என்பதை உணர்வது முக்கியம் என நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஆஸ்திரியாவில் பல்பொருள் அங்காடிகளில் அனைவரும் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என வலியுறுத்தப்படுகிறது. ஆனால் அவை சரியான முறையில் அணியப்பட வேண்டும் என கூறும் சுகாதார நிபுணர்கள் இயன்ற அளவு கைகளை சுத்தமாக வைக்குமாறும் அறிவுறுத்துகிறார்கள். இதேவேளை தேவை அதிகரித்துக் கொண்டே இருப்பதால் ரோமில் உள்ள ஆடை தயாரிப்பு தொழிற்சாலை முகக்கவசங்களை தயாரிக்க தொடங்கியுள்ளது. ஆனால் உலக அளவில் முகக்கவசங்களை மக்கள் அணிய தொடங்கினார். நாளடைவில் முகக்கவசங்களின் தேவை உள்ள சுகாதார ஊழியர்களுக்கு அவை கிடைப்பது கடினமாகலாம் என்ற கவலையும் உள்ளது. கோவிட் வைரஸ் தாக்கத்தால் உலகின் அனைத்து இசை அரங்குகள் மூடப்பட்டிருந்தாலும் அவை பிரெஞ்சு இசைக்குழுவினரின் கலை தாக்கத்தை தணிக்கவில்லை. வீட்டில் முடங்கிய இந்த கலைஞர்கள் அவரவர் வீட்டில் வேலை செய்தபடி தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வரிகளை பாடி அந்த காட்சிகளை ஒருங்கிணைத்து புதிய காணொலி பதிவை சமூக ஊடகத்தில் வெளியிட்டு மகிழ்ந்திருக்கிறார்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறோம். வணக்கம் நேர்களே.